இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த Redmi Pad SE. ஷாமில புதிதாக வந்து இந்தியாவில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அஃபோர்டபுளான ஒரு டேப்லெட் இது. ஸோ வந்து ஷாமில வந்து ஷாமி சீரிஸ் டேப்லெட் இருக்கு, ரெட்மி சீரிஸ் டேப்லெட் இருக்கு. ஷாமி சீரிஸ் வந்து ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் டேப்லெட்ஸ், ரெட்மி சீரிஸ் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச் டேப்லெட்ஸ் இது. ஸோ அதுல ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு டேப்லெட் தான் இந்த ரெட்மி பேட் எஸ்சி. ஏற்கனவே வந்து ரெட்மி பேட் இருக்கு, இப்போ வந்து ரெட்மி பேட் எஸ்சி கொடுத்துருக்காங்க. இதை எப்படிங்கிறதா இந்த பதில வந்து பார்க்கணும். எனக்கு வந்து ஒரு விலை குறைவான ஒரு டேப்லெட் வேணும் நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருந்த இந்த பதில வந்து பார்க்கலாம். இந்த ரெட்மி பேட் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்ட் வருது. எல்லாமே வந்து 128 GB ஸ்டோரேஜ் ஜோடியும் வருது. 4GB RAM, 6GB RAM, 8GB RAM வேரியண்ட் இருக்கு. இதோட விலைகள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு, பாருங்க. இப்போ இந்த ரெட்மி பேட் எஸ்சி பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து இந்த ரெட்மி பேட் எஸ்சி வருது. டால்பி அட்மாஸ் போட்டிருக்காங்க இங்க. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11-inch டிஸ்பிளே தராங்க. ஸ்னாப்டிராகன் 680 ப்ராசஸர் பவர் ஆகுது. லவுட் குவாட் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. டால்பி அட்மாஸ் அண்ட் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷனோடு வருது. 8000 எம்ஏஹெச் பேட்டரி தந்திருக்காங்க. 14 hours வீடியோ ப்ளே பேக் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓபன் பண்ணலாம். கேமரா 8 MP கேமரா வந்து வந்திருக்காங்க. பின்பக்கம் ரெட்மி பிராண்டிங்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் ஓடி வருது. பவர் பட்டன் இங்கே இருக்கு. டால்பி அட்மாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்பீக்கர் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த டேப்லெட்ல இருக்கு. ஆடியோ ஜாக் இருக்கு. யூஎஸ்பி டைப் சி போர்ட்டும் வந்து தந்திருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. ஐஆர் சென்சர் வந்திருக்காங்க. அப்புறம் இது ஒரு ட்ரே இருக்கு. இது வந்து சிம் சப்போர்ட்டட் கிடையாது, பட் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு. 1 TB வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழ் பக்கம் பிளேனாக தந்திருக்காங்க. கார்னர்ஸ் வந்து ஸ்மூத்தாக ரவுண்டடாக பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான லைட் வெயிட்டான ஒரு அலுமினியம் பாடியில் யூனி பாடியில் ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கலரும் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அப்புறம் வேற பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின் தந்திருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. 10 watts சார்ஜர் வந்து தராங்க. இந்த டேப்லெட் வந்து 18 watts சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பட் பாக்ஸுக்குள்ள 10 watts சார்ஜர் வந்து தராங்க. இதோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். 11-inch டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தராங்க. ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இது. IPS LCD பேனல் இது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz வரைக்கும் போகுது. 400 nits பிரைட்னஸ் ஓடி வருது. டச் சாம்பிளிங் வந்து அப் டு 180 Hz இருக்கு. நல்ல ஒரு கலர் பேனல் இது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு கலர் பேனல் வந்துருக்காங்க. 8-bit கலர் பேனல் இது. 70% NTSC கலர் கேமட்டும் கிடைக்குது. ஒரு பட்ஜெட் விலையில வரக்கூடிய டேப்லெட் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, மீடியா கன்சம்ஷனாலும் சரி, ப்ரௌசிங் பண்ணாலும் சரி, ஒரு டிசைனான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அவங்க வந்து தந்திருக்காங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த டேப்லெட் வந்து ஸ்னாப்டிராகன் 680 பவர் ஆகுது. 6 MM ஆர்க்கிடெக்சர்ல பண்ணிய ஒரு சிப்செட் இது. ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி இதுல வந்து 4GB, 6GB, 8GB RAM ஆப்ஷன்ஸ், 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து LPDDR4X RAM, eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெட்மி பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியோ G99 அது பவர் ஆகிச்சு. UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து தந்திருந்தாங்க. ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணுவது பார்த்தீங்கன்னா ஹீலியோ G99 வந்து இதை விட கொஞ்சம் CPU மற்றும் GPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். பட் அதுக்கு கீழே அந்த ப்ரைஸிங்ல தான் இந்த டேப்லெட் எஸ்சி வருது. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னு பார்க்கும்போது ஒரு அஃபோர்டபுள், இன்னும் அஃபோர்டபுளான ஒரு டேப்லெட் இருக்கு. அதுக்கு தகுந்த இந்த சிப்செட் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் யூஸுக்கு, ஒரு நார்மல் மீடியா கன்சம்ஷனுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து தந்திருக்காங்க. கேஷுவல் கேம்ஸ்லாம் விளையாடி பார்க்கும்போது எனக்கு வந்து பிரச்சனையாக தெரியல. அந்த எண்ட் ஆஃப் எல்லாமே வந்து ப்ரைசிங்கில் தான் வருது. ஸோ ஒரு அஃபோர்டபுளான டேப்லெட்டுக்கு இந்த சிப்செட்டில் இது தந்திருக்காங்க. பட் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ரெட்மி டேப்லெட் இன்னொன்று இருக்குது, அப்புறம் ஷாமி சீரிஸ் டேப்லெட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த யூஸுக்கு எந்த டேப்லெட் வேணும் அதை பொறுத்து நீங்கள் வந்து சாய்ஸஸ் அவங்க தராங்க, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு விலை கம்மியான ஒரு டேப்லெட் வேணும், வீடியோ கன்சம்ஷன், கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, வீடியோ கால் அட்டன் பண்ணுறதுக்கு, மீட்டிங்க்கு கூகுள் மீட்டு அந்த மாதிரி யூசேஜஸ்லாம் எனக்கு வந்து நார்மலான டேப்லெட் வேணும், பட்ஜெட் டேப்லெட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு
அது தகுந்த ஒரு சிப்ஸில் இந்த டேப்லெட் வந்து கொண்டு வராங்க. கேமரா முன்னாடி மாதிரிலாம் இப்போ யாருமே வந்து டேப்லெட் வச்சு ஃபோட்டோஸில் எடுக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் பின்பக்கம் வந்து 8 MP கேமரா வந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 5 MP கேமரா இருக்குது. இந்த 5 MP கேமரா வந்து மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ காலுக்கு, அதாவது கூகுள் மீட், ஜூம் காலு, அந்த மாதிரி யூசேஜஸ்க்கு இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நார்மலான ஒரு அவுட்புட் தரக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8000 mAh பேட்டரி வந்து இதில் கிடைக்குது. 10 W சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து தராங்க. பட் 18 W சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 10 W சார்ஜர் தான் தராங்க. ஸோ டைம் எடுக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 8000 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் மீடியா கன்சம்ஷனுக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த டேப்லெட்டை கொண்டு போகிறீங்க, வீடியோ பார்க்குறதுக்கெல்லாம் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ லாங் ஜேர்னிக்கு வீடியோ கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து 14 hours ப்ளே பேக் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பேடுக்கான MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. பட் ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வந்து வரையில உங்களுக்கு இது வந்து கிடைக்க சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர்ல இது வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் நிறைய வந்து இருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஆஃப் ஆப்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்களா, இது வந்து எப்பவுமே வந்து இதில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் குயிக்காக அக்சஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ரைட் சைடில் வந்து நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும் போனாலும் ஸோ அதை வந்து நீங்கள் குயிக்காக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். மல்டி ஆப் சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஸோ எளிதாக நீங்கள் வந்து நம்ம 2 apps நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து ஓப்பன் பண்ணலாம் சப்போர்ட்டட் ஆப்ஸை. அதே மாதிரி ஃப்ளோட்டிங் ஆப்ஸும் தந்திருக்காங்க. ஸோ எளிதாக நீங்கள் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃப்ளோட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில். மொத்தமாக நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 apps நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ரெண்டாக இருக்குது. அப்புறம் 2 floating ஆப்ஸும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு 4 apps வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ வந்து நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இது மல்டி டாஸ்கிங் பண்ணவங்களுக்கு. ஸோ இதான் வந்து ரெட்மி பேட் SE. எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான டேப்லெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சாய்ஸ். விலை வந்து கீழே இதை போடுங்க பாருங்கள். பட் நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸிங்கில் வந்து கொண்டு வராங்க. ஸோ ரெட்மி பேட் ஏற்கனவே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 4GB 128GB வந்து 13,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இது வருதுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து கீழே செக் பண்ணிங்க. ஸோ இந்த டேப்லெட் வந்து எனக்கு வந்து விலை வந்து அதிகமாக கொடுக்கணும், ஒரு பட்ஜெட் விலையில எனக்கு ஒரு டேப்லெட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் ஆக நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. டீசனான டிஸ்பிளே இருக்கு, டீசனான சிப்செட் இந்த பட்ஜெட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலாக பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டேப்லெட்டாக தெரியுது. இந்த டேப்லெட்டை பற்றி ஊரடங்கத்தில் இருந்து கமர்ஷியலுக்கு இந்த வீடியோ கிளிப் கொடுத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய விருது லட்சுமணன். தமிழில் பேசு, தமிழா பாருங்க. கீப் மோட்டிவேட்டிங், கீப் சப்போர்ட்டிங்.